ஹே ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு ஃபுடீஸ் ரூஃப். ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ அதை நம்ம ஸ்வீட்டோடு கொண்டாட போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக கலாக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு குவிக்கான ஒரு ரெசிபி, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 450 grams வந்து மில்க் மேட் ரெடிமேடாக நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அது ஒரு டின் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 teaspoons பால் நம்ம சேர்த்திக்கிறோம். இது வந்து கன்சிஸ்டன்சிக்காக தான், நீங்கள் மில்க்மேட் மட்டுமே வச்சு கூட இதை பண்ணலாம், பால் வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஒரு 1/2 teaspoon நெய் சேர்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது, நம்ம ஜஸ்ட்டு அந்த கோட்டிங்காக ஒரு 1/2 teaspoon சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மில்க்மேட் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுலேயே நான் 2 teaspoons சுகர் சேர்க்குறேன். சுகர் சப்போஸ் கம்மின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை சேர்த்துக்கிட்டால் போகிறோம், மில்க்மேட்லேயே உங்களுக்கு இன்னஃபாக சுகர் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 2 teaspoons சேர்த்திக்கலாம். ஸோ நான் ஒரு 2 teaspoons சேர்த்தி கொதிக்க விடுறேன். இதுலேயே நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1 teaspoon ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் ஒரு 150 grams பன்னீர், நல்லா துருவி வச்ச பன்னீர் நான் சேர்த்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கலாக்கண்ட். ஆக்சுவல் கலாக்கண்ட் வந்து ரெசிபி எப்படின்னா பாலை வந்து நம்ம லெமன் விட்டு திரித்து சுகர் விட்டு கிண்டுவோம். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான கலாக்கண்ட் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்திங்கன்னா இது குக்காக திக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருங்க, அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா திக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஓரத்தெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கூட லைட்டாக திக் ஆனதும் நம்ம இதை இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா திக் ஆகிடுச்சு, ஹாஃப் த குவான்டிட்டி ஆகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதுக்கு. இப்போ இதை விடுறதுக்காக நம்ம ஒரு மோல்டை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெய் விட்டு. ஸோ அதில் இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஷேப் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட்டு. ட்ரெடிஷ்னலாக எல்லா தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸுக்குமே வந்து நார்த் இந்தியாவில் இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக ஒரு ஸ்வீட் ஷாப்பில் போய் கேட்டோம்னாலே இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பாதாம் இல்லை பிஸ்தா இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணதும் மேலே வந்து ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை நைஃப் வச்சோ நம்ம நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த நட்ஸ் வந்து ஈஸியாக வந்து எம்பெட் ஆகும். ஸோ இந்த செட்டப்பை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செட் பண்ணணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா ஃபர்மாக இருக்கும், உங்களுக்கு கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஆகும். இல்லை நீங்கள் நார்மலாக இதை செட் பண்ண விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை பீசஸ் போட வரும். இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. வித்தின் மினிட்ஸ் நீங்கள் இதை வந்து பண்ணிடலாம். பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும், இது அவ்வளோ யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி வீட்டில் பண்ணுவீங்க. எக்ஸலண்ட்டான இந்த ஸ்வீட் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இனி எதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். நம்ம குயிக்காக டிப்ஸ் பார்த்துடலாம். மில்க்மேடுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2 liters பாலும் 1.5 cups சர்க்கரையும் ஆட் பண்ணி குறுக்கலாம். பட் இது இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம மில்க்மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பன்னீர் வந்து நம்ம பாலை திரிக்காமல் இருக்கிறதுக்காக பன்னீர் இது வந்து இன்ஸ்டண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கிரேட் பண்ணாமல் நல்லா கையில் உதுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்டீஸ் ரூஃப்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.